வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 29ஆம் தேதி கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது இந்துசிந்து பேங்க் மறுபடியும் வந்து திங்கக்கிழமை நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் செல்லிங் வந்து இந்துசிந்து பேங்க்கில் வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்துசிந்து பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக செல்லிங் எல்லாம் வந்து கிடையாது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1030 அந்த ரேஞ்சிலலாம் வந்து கீழே இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1080 வரைக்குமே வந்து இந்துசிந்து பேங்க் வந்து மேலே வந்து போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஒரு 1050-55 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் நமக்கு வந்து நிஃப்டி 50ல டவுன் சைடு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 23900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நம்ம வந்து 24300 நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்னாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸில் வந்து ஓப்பன் ஆகுது, ரெசன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த சப்போர்ட் இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ஒரு 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி வந்து நிறுத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10-15 இந்த கேண்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்குண்டான ஒரு வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈவன்தோ ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகே, ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது வந்து பெருசாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பெருசாக வந்து சஸ்டெயின் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 24300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா 24400-450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 12 மணிக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து 24450 அந்த ரேஞ்சை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24450 வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. அந்த பிரேக் அவுட்டும் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும், ஆனால் இதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்யூம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த பிரேக் அவுட்டும் பெஸ்ட்டாக நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ண போகிறதுலன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக நாம் கெஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து இங்கே மேலே வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து மேலே போகிறாங்க, ஆனால் வந்து வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு, அதுக்கு மேலே வந்து க்ளோஸே ஆக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது இல்லையா, அந்த பிரேக் அவுட் கிட்ட வந்து கீழே வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து மேலே வந்து போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போதே வந்து பெருசாக கன்வின்சிங்கான ஒரு வால்யூம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு வால்யூம் வந்து நமக்கு வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனது இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து எரேஸ் வந்து ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நமக்கு இந்துசிந்த் பேங்க் நமக்கு வந்து பெருசாக கீழே இறங்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து இருந்திருக்கு, பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து இல்லை. இன்கேஸ் நமக்கு வந்து இந்துசிந்த் பேங்க் மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம்பவம் இன்றைக்கும் வந்து பண்ணி விட்டுருப்பாங்க, அல்லது வந்து ஒரு கேப் டவுன் ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து போயிருக்கும். இது பை சான்ஸ் அது வந்து ஒரு செல்லிங் வந்து அங்கே நடக்காதனால இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகி போயிடுச்சு. நாளைக்கு நிஃப்டி 50ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24300 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
இன்கேஸ் இந்த 24-300 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 24-200 24-150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அகெயின் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ. ஸோ குறைந்தபட்சம் அந்த லெவல் வரைக்கும் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 24-500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24-600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு ரீசண்ட்டு ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாலும் அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பிரேக் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக்கர் கொடுக்குறாங்க, வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை, அகெயின் வந்து கீழே வந்து இறக்கிட்டாங்க. இன்கேஸ் நாளைக்கு இந்த லெவலை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு மேலே போனாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் ஆகுது. அதாவது 24-600 அப்படிங்கிற ஏரியா நமக்கு வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு முதல்ல 24-500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு 24-600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் ஆகும். இல்லை நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா ரெண்டு லெவல் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று 24-500, இன்னொன்று 24-600. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24-700, 24-600, 24-500, 24-300, 24-200, 24-100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10:30 வந்து ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 11:30, அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு வந்து டோட்டலாக 4 டைமிங், 10:15, 11:30, 1 மணி, 2:30. ஸோ டோட்டலாக 4 டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த டைமிங்கை உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் பேஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும் போது இதை வச்சு நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நியர்லி ஒரு 11:30 வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹையை வந்து பிரேக் கொடுத்துட்டு வந்து மேலே போக முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் வந்து போயிருந்தீங்கனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரீமியத்தில் ஒரு 10 பாயிண்ட்டாவது வந்து கீழே இறங்கியிருக்கும். அந்த இடத்துலையும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வால்யூம் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 20-30 பாயிண்ட்ஸாவது ப்ரீமியம் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் நோட்டபிள் டைமிங்ஸ் அப்படின்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நோட்டபிள் டைமிங் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கீழே இறங்கலை. சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஹை அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. ஏன்னா ஏற்கனவே வந்து சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பெரிய ஒரு மூமெண்டம் நமக்கு வந்து கொடுக்கல. ஒரு பாதி ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தது, பாதி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து ஆவரேஜ் ஆனதுனால பெருசாக இன்றைக்கி வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் பெருசாக இல்லை. கொஞ்சம் ஒரு வாலட்டிலிட்டியான ஒரு டேவாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து சொன்னது என்ன அப்படின்னா இந்த 51,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 50,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 51,150 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. சின்னதாக ஒரு அப்டெண்ட் போயிட்டு அகெயின் வந்து ஓப்பனிங் இடத்துக்கே வருது. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 51,500, 51,600 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு அப்டெண்ட் போகுது. ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் ஹை கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரீசெண்ட் ஹை அகெயின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஹையை வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து மேலே போயிருந்தாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் போயிருக்கும். இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல, அகெயின் வந்து ஒரு செல்லிங் வந்து வந்துருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால்யூம் சுத்தமாக வந்து சப்போர்ட்டே வந்து பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த பக்கம் வந்து கொண்டு போகிறதுனே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து தெரியலை. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 51,600, 51,100 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நாளைக்கு வந்து இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். ஒரு 51,100 இதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 50,900,
50-800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 51-600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51-800-51-900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 52,000, 51-800, 51-600, 51-100, 51-150, 51-800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். 23,850 நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்குன்ட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 வரைக்குமாவது வந்து போகும்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து கீழே இறங்குது. அகெயின் இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் 24,000 வரைக்கும் வந்து போகுது. ஸோ அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி பெருசாக வந்து ஒரு மூமெண்ட்டம் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து காமிக்கல. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு 10-20 இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு செல்லிங் வந்து போயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் புக் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்பவும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருது மறுபடியும் கீழே இறங்குது, ஒரு அப் ட்ரெண்ட் வருது மறுபடியும் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிறதுனால வந்து போகிறதுனால பெருசாக ப்ரீமியத்தில் ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்காது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20-25 ரேஞ்சுக்கு வந்து மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கும் அவ்வளோதான். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கு. நம்ம சொன்ன அந்த ரிசன்ஸ் லெவல் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,950 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 23,700, 23,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமமாக வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,950 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமமாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபினான்ஷியலில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,200, 24,100, 24,000, 23,900, 23,800, 23,700, 23,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.